பாகம் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் ஃபுல்லா நான் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். இப்ப இத நான் இந்த ஃபேன் இந்த பேன் குள்ளார கொட்ட போறேன். நாம எதுல மைதா மாவு எடுத்து கொட்டணுமோ அதுலயே நம்ம இப்ப ஒரு கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்க போறோம். நம்ம 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துணும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தடவை மட்டும் நான் இந்த ஒரு கிளாஸ் வச்சு ஊத்த போறேன். நெக்ஸ்ட் நான் இன்னொரு கிளாஸ் ஊத்த போறேன். இதை நம்ம கட்டி இல்லாம கரைச்சுக்கணும். வாட்டர் ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுனே இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணுனே நெக்ஸ்ட் கிளாஸ் வாட்டர் நாம ஆட் பண்ணோம். நம்ம நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். mix பண்ணுனே நம்ம ஸ்டவ்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா கெட்டி ஆகுற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம 5 நிமிஷம் நம்ம ஸ்டவ்ல வெச்சக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்கா கம் ஆயிருச்சு. இது 6 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாம நல்லா சூப்பரா இருக்கும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கணும். இப்ப நம்மளுடைய கம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத ஒரு கண்டெய்னர்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் செஞ்ச கம் வச்சு இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேட்டர்பில்லர் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட்ல இருந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கிழிச்சுக்கணும். அப்புறம் நான் ஒரு ஸ்ட்ரைப் மட்டும் எடுத்து இப்ப நான் இந்த மாதிரி ஒட்ட போறேன். இப்ப இன்னொரு ஸ்ட்ரைப் எடுத்து நம்ம இதுக்குள்ளார இப்படி விட்டுட்டு இது இந்த மாதிரி எடுத்து இப்படி செய்யணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இன்னொரு ஸ்ட்ரைப் எடுத்துக்கிட்டு இதை இதுக்குள்ள இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் செஞ்ச கம் வச்சு நான் ஒரு அழகான கேட்டர்பில்லர் செஞ்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.